வாய்ப்புன்றது அமையிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து நான் கூட தமிழில் லிங்காவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் பண்ணவே இல்லை. அஃப்கோர்ஸ் ஒரு 10 படம் நடிச்சிட்ருக்கேன். ஆனால் நான் வந்து அதர் லாங்குவேஜில் எனக்கு வாய்ப்பு வந்தது, அதனால் நான் அங்கே பண்ணுறேன், கன்னடத்தில் பண்ணுறேன், தெலுங்கில் பண்ணுறேன். ஸோ வாய்ப்புகள் வரணும். சில பேர் வாய்ப்புகளை தேடி போவாங்க, என்ன மாதிரி சில பேர் வாய்ப்புகளை தேடி போக மாட்டாங்க, வந்தால் பண்ணுவாங்க. அது வந்து திமிருன்னு சொல்ல முடியாது, வெட்கம், அது ஒரு கூச்சம் போய் கேட்குறதுக்கு. அப்படி கேட்காம இருந்திருக்கலாம். விக்ரமன் சார்லாம் ஒரு வாய்ப்பு கேட்டு ஒரு 4 பேர் 4 டைரக்டர்ஸையோ 4 ப்ரொடியூசரையோ 4 ஹீரோஸையோ போய் பார்த்தா ஏன் கிடைக்காம போயிடுவோம்? கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு கூச்சம் போய் கேட்கணும். ஆனால் வாய்ப்பு அவருக்கு கொடுக்கணும்னு நினச்சா போய் கொடுக்கலாம். இந்த சப்ஜெக்ட் இவர் ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து என்ன மாதிரி டைரக்டர்கிட்ட கேட்கலாம். பட் விக்ரமன் சார் மாதிரி ஆளுங்கிட்ட வந்து என்ன சப்ஜெக்ட் வச்சுருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க.